ஹலோ வியூவர்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது ரசம் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி இப்போ பாருங்கள் ட்ரையாக உள்ள ஒரு பேன் எடுத்துக்கோங்க அது நல்ல மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது நாங்கள்லாம் ரசம் வைக்கிறதா இருந்தால் அப்படியே ராவாக போட்டு தான் எல்லாமே வைப்போம் அப்போ தான் அந்த ரசம் நல்லா மணமாக இருக்கும் இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால தான் இப்போ நான் வந்து வறுக்கிற வறுக்கிறதை காமிக்கிறேன் இது வந்து நான் ரொம்பவே வறுக்க மாட்டேன் ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த செகண்ட் போட்டு ஒரு ரெண்டே நிமிஷத்தில் அந்த ஹீட்டு மட்டும் அந்த சூடு மட்டும் வந்தால் போதும் இதில் எல்லாத்துலேயுமே ஃபைனலாக ஜீரக எதுக்கு போடுறேன்னா முதலே ஜீரகமும் இது போட்டுடக்கூடாது அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் நான் இது முடிஞ்சிடும் ரொம்ப வறுக்கவே கூடாது லைட் ஹீட் வந்தால் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் லாஸ்ட்டாக அடுப்பாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் காயப்பொடியை மட்டும் மேலே தூவி விட்டுட்டு ஆஃப் பண்ணி விட்டுருங்க இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க மிக்சியில் போட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ஃபைன் பவுடராக திரிக்க வேண்டாம் அப்படி திரிச்சிங்கன்னா ரசம் வந்து கசந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பூன் போதும் ரெண்டு தக்காளி போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு பேருக்கு இந்த பவுடருக்கு போதுமானதாக இருக்கும் ஆல்ரெடி என்னோட ரசம் வீடியோ என்னோட சேனலில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ